நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கோவை நகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொதுமக்கள் வரவேற்று பாராட்டியுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகரங்களின் மேம்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தின் உதவியோடு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவையில் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு, திடக்கழிவு மேலாண்மை, ஸ்மார்ட் கண்காணிப்பு மற்றும் நகரின் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு திட்டம் முதன்மையான திட்டமாக மேற்கொள்ளப்பட்டது. கோவை நகர்பகுதியில் உள்ள ஏரிகளில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கும் நீரின் தரத்தை பாதுகாப்பதற்கும் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதோடு அங்கு பொழுதுபோக்கு பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஸ்கோர்ஸ் பகுதியை மேம்படுத்துதல், ஆர்எஸ்புரம் திவான் பகதூர் சாலையில் நவீன கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவை நகரில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர்ல வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் 2016 அவார்ட் பண்ணப்பட்டது. மொத்தம் நாங்கள் 56 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருந்தோம். இதன் மொத்த மதிப்பீடு வந்து 1000 கோடி ரூபாய். இது வரைக்கும் நாங்கள் 34 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 22 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்குங்க. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாநகரத்தில் மிகப்பெரிய லேக் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து தூர்வாரப்பட்டு அதோடைய கரைகளை பலப்படுத்தப்பட்டு அப்புறம் இன்ன பிற ஃபெசிலிட்டிஸ் மக்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், நடைபாதை, சைக்கிள் பாத்வே, லேக்ல இருக்க அனைத்து சுவரேஜ் ட்ரீட் பண்றதுக்கான எஸ்டிபி பிளான் போட்டிருக்கோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வந்து பெரும் வரவேற்பு மக்களிடம் பெறப்பட்டுள்ளது. சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் இந்த லேக்ஸ்ல, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத்திட்டத்தால் இயற்கை எழில் நிறைந்த கோவை நகரம் மேலும் அழகுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் ஸ்மார்ட் சிட்டிங்கிற திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் அழகுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரேஸ்கோர்ஸ் ஏரியா இது, வாக்கிங் போறதுக்கு சில்ட்ரன்ஸினுடைய பிளே ஏரியா, இங்கே வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இதே போல் ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி இடத்துல இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கிற இந்த திட்டத்தைங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூரை சுற்றி 8 குளங்கள் இருக்கு. அந்த 8 குளங்களும் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அஸ் வெல் அஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் விச் வாஸ் நாட் டன் பிஃபோர், அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஆர்எஸ்புரம் வந்து அவ்வளோ ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும். ஒரு வெஹிக்கிள் நிப்பாட்டுறதுக்கோ இல்லை நடந்து போகிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமாக வந்து அந்த ஒரு கம்யூட்டேஷனே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா ரோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக மாறிடுச்சு. பார்க்கிங்க்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்லாட்ஸ் வந்து கிடச்சிடுச்சு. மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து ஈவினிங் டைமுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளசன்ட் பிளேஸை வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே மாறிடுச்சு. பொதிகை செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து மு. ஹரிஹரன்.